10:02:19 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் நாகை மாவட்ட செய்திகளுடன் நந்தினி. மயிலாடுதுறையை தனி மாவட்டமாக பிரிக்க கோரி மயிலாடுதுறை பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நாகை மாவட்டம் செம்பனார் கோவில் அடுத்து பரசலூர் வல்லம் தார் சாலையை சீர்படுத்தி தர வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் பொங்கலுக்கு முன்னதாக நெல் கொள்முதலை அரசே செய்ய வேண்டும் என விவசாயிகள் குறைதீர் முகாமில் வலியுறுத்தியுள்ளனர். காரைக்கால் காமராஜர் அரசு வளாகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு மாவட்ட கலெக்டர் தலைமை வகித்தார். மாவட்ட வேளாண் துறை கூடுதல் இயக்குநர், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர், அரசு வேளாண் கல்லூரி முதல்வர், நகராட்சி மற்றும் ஆணையாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். கொள்ளிடம் ஆற்றில் மணல் திருடியவர் டிராக்டருடன் கைது செய்யப்பட்டார். நாகை மாவட்டம் கொள்ளிடம் அருகே பாலுரான் படுகை கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரனின் மகன் ரமேஷ் இவருக்கு சொந்தமான டிராக்டர் மூலம் நேற்று கொள்ளிடம் ஆற்றிலிருந்து அனுமதியின்றி மணல் ஏற்றி சீர்காழி நோக்கி சென்று கொண்டிருந்தார். தகவல் அறிந்த கொள்ளிடம் போலீசார் விரைந்து சென்று குன்னம் என்ற இடத்தில் டிராக்டரை மடக்கிப்பிடித்து டிராக்டர் மற்றும் ட்ராய்லரை மணலுடன் பறிமுதல் செய்தனர். மேலும் டிராக்டரை ஓட்டி வந்த ரமேஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகையை அடுத்த நாகூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், சப் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் மற்றும் போலீசார் நாகூர் கிழக்கு கடற்கரை சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நாகூர் வெட்டாற்று பாலம் அருகே வந்து கொண்டிருந்த லோடு ஆட்டோவை சோதனை செய்தபோது அதில் மணல் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து லோடு ஆட்டோவை பறிமுதல் செய்த போலீசார் நரிமணம் வெள்ளவாக்கம் கீழ தெருவை சேர்ந்த ராஜேஷ், உத்தமசோழபுரத்தை சேர்ந்த ஆனந்த் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். நாகை மாவட்டத்தின் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 28°C குறைந்தபட்சமாக 22°C உள்ளது. இத்துடன் நாகை மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 94 42 87 93 88 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchenews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchenews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.